பொட்டேட்டோஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடிஐயில் எப்படி வந்து நம்ம எஸ்ஐபி வந்து கேன்சல் பண்ணுறது, நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து யூடிஐயில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் டைரெக்டாக வந்து லைவாக போட முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு வெப்சைட்டில் கிளியராக பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க, நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது தவிர நீங்கள் யூடிஐயில் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறது, கேஓசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன். அது தவிர எஸ்ஐபியில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்ணிட்டு பை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதை தவிர க்ரோ ஆப்பில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். பை பண்ணி செல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதை தவிர ஒருத்தர் வந்து யூடிஐ சம்மந்தமாக இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், எனக்கு கேஓசி வந்து ப்ராசஸ்ன்னு வருது பட் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் அகெயின் திருப்பி லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெஸ்ட் வித் அஸ் அப்படின்னு. அந்த இன்வெஸ்ட் வித் அஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்கும் அது எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஓசி கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒன்ஸ் அகெயின் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சுதாகர் ராஜாமணி, எனக்கு வந்து யூடியூப்பில் எப்படி வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்குது, கேன்சல் பண்ணுறதுன்னு இல்லை, அதனால் நீங்கள் வீடியோ போடும் அப்படின்னீங்க. இந்த யூடிஐயில் வந்து எப்படி டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி அப்படின்னீங்க. தேங்க்யூ சார், உங்களோட மோட்டிவேஷன்ஸ் தான் என்னோடய வீடியோஸ் வந்து நான் திருப்பி போடுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா financecruspeaks.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பேஜை நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் அவங்க பிக்சர்ஸும் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க போய் டீட்டெயில்ஸை இதை படிச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எஸ்ஐபி SWPSTRIP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே எல்லோ கலரில் அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் எஸ்ஐபி கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அந்த எஸ்ஐபி கேன்சல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபண்டை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்கேஸ் 2 or 3 ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து மெசேஜ் வரும், உங்களோட மொபைல் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேலே இருக்கிற காலத்தில் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் கேட்கும், நீங்கள் இந்த ஃபண்டை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து கேன்சல் பண்ணுறீங்களா அப்படின்னு. கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுங்க, இல்லை வேண்டாம் எஸ்ஐபி இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா கேன்சல் கொடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், என்ன அப்படின்னா உங்களுடைய எஸ்ஐபி வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூடிஐலிருந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்ததுன்னா உங்களோட எஸ்ஐபி வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் கொடுக்குறேன், இல்லைனா அதுக்கான வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். என்றும் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தமிழ் ஹெஜிங் ட்ரேடரோடு இணைந்திருங்கள்.